கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் படும் கேவலமாக இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள், அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஹெல்த் இஷ்யூஸ், அதுவுமே எனக்கு இன்னும் சரியாகலை. இன்னும் என்னோடய ப்ராப்ளமும் வந்து காம் டவுன் ஆகலை, அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. சரி ஓகே, இனி நான் கண்டினியூவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. என்னடா அப்படி கொத்துக்கறி மாதிரி கொத்தி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படியே ஜிமினும் ஜங்குக்கும் வந்துட்டு சிரிச்சிட்டே நிற்கிறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறேன், டே ஓவரா வாயை பழக்காத, நீ நிற்கிறது பணத்து முன்னாடி தெரியும்ல அப்படின்னு. போனோமா போனோமா, பணம் எங்கே இங்கே இருக்குது, பீஸ் பீஸாக கறி தானே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனு சொல்லி சிரிக்க, நம்ம ஜங்குக்கும், ஆமாடா டே, யாள் வேற இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அலையிறான்டா, ரிப்போர்ட்டுன்னு உன்னதான் டார்ச்சர் பண்ண போகிறான் ஜிமினா, நீ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் அவனோட சீனியர்கிட்ட, நீ நாளைக்கே ரிப்போர்ட் கொடுத்துருவேன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரம் முடிச்சிடு சரியா. பாடி ஏதாச்சும் இருந்தால் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், இந்த பாடியில் நான் என்னத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு அப்படியே, சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினும் வந்துட்டு, சரி சரி போப்போ டே, ஒரு நிமிஷம் இல்லை, சுகா இப்போ எங்கே இருப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு, எனக்கு உனக்கு தான் சுகாவை பற்றி ஏ டு இசட் தெரியுமே, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்குறேன். இல்லை இவங்களாம் ஒரே டீமாக தானே போட்டிருந்தாங்க இந்த கேஸில், அதனால் எல்லாம் ஒன்று மணி தான் சுற்றிட்டு அலையுங்க அதான். சரி சரி எப்போ நல்லா ரிப்போர்ட் வாங்க, உன்னை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜிமினோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, அவன் ரிப்போர்ட் வாங்கலாட்டி நீ என்னை பார்த்து தாகணும். என்னடா சொல்கிற, ஆமாம் என்னடா கமிட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்குக் ஜிமினை பற்றி கேட்க, நம்ம ஜிமினும் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக அப்படியே தலையை குனியாக நம்ம ஜக்குக்கும், சரி 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 ஓவரே வைக்கப்படாத, என்னால் பார்க்க முடியல, சரிடா நான் கிளம்புறேன் பார்க்கலாம், என் பேபி வேறு எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். நம்ம ஜங்குக்கும் காரில் வந்துட்டு இப்போ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். பரவாயில்ல, நம்ம கொண்டு போட்டவனே கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கான். சே இதில் ரொம்ப டென்ஷன் ஆகிறது, நம்ம பேபியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிறப்போ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு டேயோட ஞாபகம் ரொம்ப வந்துட்டே இருக்குது. சாப்பிட்டானா என்ன பண்ணான்னு தெரியலையே, நம்மளும் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டுல இருந்தோம். சரி ஓகே கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணால் டே எடுக்கவே மாட்டேறான். ஜங்குக்கு வேறு பதட்டமாகுது, என்ன இவன் ஃபோன்களை எடுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப பதட்டமாகுது. திரும்ப திரும்ப கால் பண்ணுறான், டே வந்துட்டு ஃபோன்களை அட்டன் பண்ணவே மாட்டேறான். நம்ம ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். அப்படியே வீடு வந்துடுது. வீட்டுக்கு வந்தவொடனே உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே வந்து பார்த்தா டேவை வந்துட்டு காணும் எங்கேயுமே, இன்னும் எங்கேயுமே காணும் எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வரான். அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே வரான். பார்த்தா நம்ம டே வந்துட்டு பயங்கரமான தூக்கம், முரட்டு தூக்கத்தில் இருக்கான், செம்மையாக தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மொபைலை வந்து பார்க்குறான். மொபைலை பார்த்தா சைலண்ட்டில் போட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். ஓ சைலண்ட்டில் போட்டியா, இன்னும் ரொம்ப தூங்குறான், என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டே பக்கத்தில் உட்காறான். உட்காந்துட்டு அவன் தலையை வந்து கோதி விட்றான். கோதி விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். நம்ம டே அடிச்சு போட்ட மாதிரி செம்ம டயர்டில் செம்ம அழுப்பில் தூங்கிட்டுருக்கான். அப்படியே அழுப்பில் தூங்கிட்டுருக்கிற டேயை வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்க நம்ம டேயும் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஜங்குக்கு வந்தது கூட தெரியல, அவன் டச் பண்ணுறதும் தெரியலை, நல்லா தூங்கிட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ டே வந்து சாப்பிட்டானா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயவே வந்துட்டு அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே அவன் சாப்பிட்டானா என்னென்னு தெரில, நம்ம வேணால் போய் குக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் காலையில் குக் பண்ணி வச்சுட்டு போனது அப்படியே இருக்குது. அடப்பாவே ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுட்டு போனதே நீ சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படியே இன்னும் சாப்பிடாம ஏன் தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே ரூம்க்கு வரான். வந்துட்டு டேயை வந்து எழுப்புறான். டயாங் பேபி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து டேயை வந்து எழுப்ப, நம்ம டேயை வந்துட்டு எந்திக்கவே மாட்டான். நம்ம ஜங்குக் வந்துட்டு டயாங் டயாங் எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம டேயை வந்து நம்ம ஜங்குக்கு வந்து திரும்ப எழுப்புறான். நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சிட்டு, ஐயோ ஜங்குக்கி ப்ளீஸ் ஜங்குக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு தூங்க விட்றியா, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை உனக்கே தெரியும்ல, நான் பகல் ஃபுல்லாக தூங்கலை, நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஜங்குக்கி ப்ளீஸ். சரிடா நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டே வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேணாம் நான் வந்து தூங்குறேன் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக் இல்லை நீ சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போகிறான். நம்ம டே வந்துட்டு இவன் வேற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு அன்றைக்கி திரும்பி படுத்திருக்க. நம்ம ஜங்குக் போனவே போன ஸ்பீடில் சீக்கிரமாக வேகமாக வரான்.
என்னத்தடா எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தா கையில் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். அட்லீஸ்ட் ஜூஸ் ஆனாலும் குடிச்சு தூங்குடான்னு சொல்கிறதுக்காக நம்ம டேயை திரும்ப வந்து அப்படியே எழுப்புறான். நம்ம டேய் வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் ஜங்குக்கு என்னை தூங்க விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை நீ லைட்டாக மட்டும் எந்திரிச்சு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கை தாங்கலை, அப்படியே டேயை வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே டேக்கு வந்துட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறான் அந்த ஜூஸை தான். நம்ம டேய் அப்படியே தூக்கத்திலே குடிக்கிறான். குடித்த உடனே நம்ம டேயை வந்துட்டு அப்படியே தூங்க போக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை உடனே தூக்காது உடனே தூக்காது வாமிட் வந்துடும் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஷோல்டர் மேலே அப்படியே போட்டு நம்ம டேயை வந்துட்டு அப்படியே முதுகை வந்து தட்டி விட்றான். நம்ம டேயும் என்ன ஜங்குக்கு நான் என்ன குழந்தையா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் எனக்கு நீ குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட முதுகை வந்து தட்டி விட்டுட்ருக்க நம்ம டேயை வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக் ஷோல்டர்லேயே அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்படியே ஜங்குக்கு கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம டேய் முரட்டு தூக்கத்தை தோல்லையே போட்டுட்ருக்கான். என்னடா இவன் ஷோல்டர்லேயே தூங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயை வந்துட்டு கை தாங்கலாம் அப்படியே பெட்லேயே படுக்க வைக்கிறான். அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயை பக்கத்துலேயே படுத்துக்கிறான். அப்படியே டேயை ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே தூங்கிடுறான். அப்படியே வந்து இந்த சைடு நம்ம சுகா பயங்கரமாக அடித்து போட்ட மாதிரி தூங்குகிறான். ஆப்போசிட் பெட்டில் நம்ம ஜெய்ஹோப்பு அதுக்கு மேலே தூங்கிட்டுருக்கான். முரட்டு தூக்கத்தை ரெண்டு பேரும் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஜிமின் சுகாவை பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுகா வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு சுகா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடிக்கிறான், யாருமே வந்து டோரை ஓப்பனே பண்ண மாட்டாங்க. என்னடா இப்படி தூங்கிட்டுருக்கீங்க யார்ரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சரி ஓகே டோரை நாக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறான். பார்த்தா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அடா பாவீங்களா டோரை கூட லாக் பண்ணாமல் இடா தூங்குறீங்க, என்னடா நீங்கள் நாடு கெட்டு போய் கிடக்கு இந்த கலிகாலத்தில் இப்படி கதவை திறந்து போட்டு தூங்குறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஏவனாச்சும் என் பேபியை தூக்கிட்டு போயிட்டா என்னடா பண்ணுறது இந்த ஜெயகோப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். வந்து பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு பயங்கரமாக அவனோட காட்டில் தூங்கிட்டுருக்கான். அப்படியே ஆப்போசிட் பெட்டில் ஜெயகோப் செம்ம தூக்கத்தை போட்டுட்ருக்கான். நம்ம ஜிமினும் அப்படியே ஜெயகோப்பை வந்து பார்க்குறான். தூங்கிட்டுருக்கிற ஜெயகோப்பை அப்படியே பார்த்துட்டு சாரி இப்போதைக்குமே எந்திக்க மாட்டான் மாங்கு மாங்குன்னு தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பக்கத்தில் நம்ம ஜிமின் தூங்கிடுறான். இதை தெரியாத நம்ம சுகாவும் அவன் வாட்டுக்களை நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜிமினும் சுகாவை ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிடுறான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் பாஸ் ஆகிடுது. ஒரு நைட் அப்படியே போகுது. எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. எல்லாருமே செம்ம டயர்டாக இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. மறுநாள் மார்னிங் ஆகுது. மறுநாள் மார்னிங் வந்துட்டு நம்ம சுகா வந்து இப்போ ஃபஸ்ட்டாக எந்திக்கிறான். எந்திக்கிற சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு சுகா மூஞ்சி முன்னாடி படுத்திருக்கான். அப்படியே சுகா அப்படியே ஷாக்கை வந்து அப்படியே எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சிக்க நம்ம ஜிமின் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்க நம்ம சுகா வந்துட்டு ஏ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி ஜிமின் நீ எப்படி இங்கே வந்த நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமின் அப்படியே எந்திரிச்சிட்டு ஏய் தூங்கிட்டுருக்கேன்னு தெரியுதுல தூங்கிட்டுருக்கப்போ இப்படி தான் எழுப்புவியா நீ அப்படின்னு சொல்லி சுகாவை பற்றி கேட்க நம்ம சுகம் இல்லை நீ எப்படி இங்கே வந்த நான் ஷாக் ஆகிட்டேன் சரி ரிப்போர்ட்டுங்க எனக்காக ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமின் டேய் இப்போ கூட ரிப்போர்ட் ஆடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகாவும் ஆமாம் ஆமாம் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்னோடய சீனியர் திட்டுவார். ஓ அப்படியா உன் சீனியர் வர வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை இல்லை எவன் உன்னை திட்டான்னு பாப்பா வா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை ஹக் பண்ண நம்ம சுகாயே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே போயிடறான். நம்ம ஜிமின் வந்துட்டு சரி ஓகே எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே குப்பரடிக்கப்பட தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ஹோப்பு அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சிட்டு டே சுகா எந்திரிடா டே சுகா அப்படின்னு சொல்லி எழுப்ப இவன் அசையா மணியாக தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜிமின்னு நம்ம ஜெய்ஹோப்பு என்னடா இவன் முரட்டு தூக்கத்தை போட்டுட்டு இருக்கான் டியூட்டிக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போக சுகா அந்த சைடுருந்து வரான். ஏய் நீ என்னடா அந்த சைடுருந்து வர சரி எனக்கா காஃபி கூட அப்படின்னா ஆ உனக்கு இல்லை இது ஜிமீன்க்கு அப்படின்னு சொல்லி சொல்ல என்னது ஜிமீனுக்கு காஃபியா டே நண்பனை கழட்டி விட்ட பார்த்தியா நீ அப்படின்னோடனே நம்ம சுகாவும் எப்போடா போய் நீ போய் ஃபஸ்ட்டு பல்ல தேயிடா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா வந்து ஜெய்ஹோப்பை பார்த்து சொல்ல ஜெய்ஹோப்போ நேரம்டா எல்லாம் என் நேரம் சரி எனக்கும் ஒரு காலம் வரும் பார்த்துக்கிறேன் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையாக போகும் நீ இன்றைக்கி உன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் என்னோடய கனவு கண்ணி என்னோடய காதல் தேவதை என்னோடய லீசா கூட என்ஜாய் பண்ணாமையாக போயிடுவேன் பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இந்த சைடு அப்படியே சுகா வந்துட்டு அப்படியே ஜிமினை வந்துட்டு அப்படியே எழுப்புறான். ஜிமின் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சிட்டு என்ன பேபி மாமாக்கு காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் அப்படின்னோடனே சுகாவும் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன் இங்கே பாரு ஜிமின் என்னை நீ திட்டுவாங்களாம் விட்டுறாது இந்த டைம் நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும் எனக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துரு இல்லாட்டி நான் காண்டாகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜிமினும் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறேன் டெய்லியும் கூட அவுட்டிங் வந்தால் உனக்கு ப்ராப்பராக ரிப்போர்ட்லாம் வந்துடும் சரி ஜிமின் நீ என்ன சொன்னாலும் கேட்குற அவுட்டிங் வரேன் டேட்டிங் வரேன் எங்கேனாலும் போகலாம்
எனக்கு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல நம்ம ஜிமினும் சிரிச்சுட்டே ம் அப்போ கண்டிப்பாக கொடுத்துடலாமே ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகாவும் சரி அப்போ ரிப்போர்ட் கொடு அப்படின்ன உடனே நம்ம ஜிமின் ஏய் இப்போ ரிப்போர்ட் இல்லை நான் தரேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி உன்னோட சீனியர்கிட்டலாம் பேசியாச்சு உன்னோட சீனியர் உன்னையும் ஒன்றும் சொல்ல மாட்டார் உன்னோட ஃப்ரெண்டு டேங்கையும் ஒன்றும் சொல்ல மாட்டார் இந்த ஒன்றுக்கும் ஆகாத இந்த ஜேகோ பாவனையும் ஒன்றும் சொல்ல மாட்டார் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகாவும் நான் தான் இன்சார்ஜ் தெரியுமா ரிப்போர்ட்டுக்கு என்ன தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்கள கூட திட்ட மாட்டாங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமினா என் செல்லத்தை என் டார்லிங்கை என் பேபியை நான் திட்டுவாங்க விட்டுருவேனா அவ்வளோ சீக்கிரம் உன்னை யாரையாச்சும் வந்து திட்ட விட்டுருவேனா நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை யாருக்கிட்டேச்சும் நான் விட்டு கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து நம்ம சுகா அது கொஞ்சம் நம்ம சுகாவும் அப்படியே சிரிச்சுட்டே சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி சரி நீ காஃபியை குடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் நம்ம ஜிமினியே எங்கே போகிற போனேன் நான் டியூட்டிக்கு கிளம்ப வேணா உன்ன மாதிரி என்னை வெட்டின்னு நினச்சியா நீ ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் நான் அப்படியா ஓ என்னோடய ஜாபை நீ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறியா என்னடா டே அது எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒருத்தனோட நெயிலிருந்து நான் டிஎன்ஏ செப்பரேட் பண்ணி எவன்னு கண்டுபிடிக்கணும்டா ஒருத்தனோட ஹேர்லேருந்து கண்டுபிடிக்கணும்டா என்னடா நீ நினச்ச என்ன எவ்வளோ மைன்யூட்டியான ஜாபு அது மட்டும் இல்லாமல் மூளையை கசக்கிற வேலை என்னோடய ஜாபை நீ ஈஸியாக சொல்கிறியா டே சரிடா பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து சொல்ல நம்ம சுகா இதெல்லாம் காதில் வாங்காத மாதிரி அப்படியே போயிடுறான் நம்ம ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே காஃபியை குடிக்கிறான் நல்ல வேலை காஃபி கொடுத்தானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து காஃபியை குடிச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் இந்த சைடு நம்ம டே வந்து அப்போ தான் அப்படியே லைட்டாக தூங்கி எழுந்திக்கிறான் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா என்ன ஜம்குக்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறான் ஜம்குக்கை அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே மெதுவும் அப்படியே கண்ணை கசக்கிட்டே அப்படியே வரான் கீழே வந்து பார்த்தா கிச்சனில் நம்மளால் பயங்கரமாக சமைச்சிட்ருக்காரு பரபரப்பாக நம்ம டேயும் அப்படியே வரான் க்யூட்டாக வரான் வந்துட்டு அப்படியே சமைச்சிட்ருக்கிறான் ஜங்குக்கு அப்படியே பேக் சைட்லேருந்து நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் நம்ம ஜங்குக்கும் குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டேயும் குட் மார்னிங் பேபி உம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட கன்னத்தில் வந்து நம்ம டேயை வந்துட்டு கிஸ் பண்ணுறான் நம்ம ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான் திரும்பினோடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான் போதுமா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்து திரும்ப அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் 10 to 20 கிஸஸ் இருக்கும் அவ்வளோ கிஸஸ் நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கான் லிப்பில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சரி சரி போதும் போதும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்க நம்ம டே வந்துட்டு திரும்ப நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே அப்படியே தலையை வச்சுட்டு பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கும் என்னம்மா அப்படின்னோடனே ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா பேபி பேபி இங்கே பாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை ரிப்போர்ட் வந்து அவன் தான் ரிப்போர்ட் கொடுப்பான் உனக்கே தெரியும் அப்படின்னோடனே என்ன பேபி நீயும் தானே ரிப்போர்ட் தருவ அப்படின்னோடனே சரி பேபி அதுக்கு அவன் தானே இன்சார்ஜு ஜிமீன் தானே சரி இப்போ என்ன தான் பண்ணிங்க ரெண்டு கூட்டுக்கிழவனையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ரெண்டு கூட்டுக்கிழவனையும் சேர்ந்துலாம் ஒன்றும் பண்ணலை நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் ஜிமின் வந்துட்டு அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருந்தான் ரிப்போர்ட் வந்துட்டு இன்றைக்கி கொடுத்துருவான் சுகா கையில் ரிப்போர்ட் கொடுத்துருவான் நீ ஒன்றும் பயந்துக்க வேணாம் உன்னோட சீனியர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் நீ ஒன்றும் பயந்துக்க வேணாம் ஆனால் என்ன தெரியுமா பேபி இதில் ஒரு ரிஸ்க் நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டே வந்துட்டு என்ன பேபி என்னாச்சு என்ன ரிஸ்க்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான் என்ன ரிஸ்க்காக ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை ஒரு ஹேர் கூட இல்லை எப்படி தான் அப்புறம் கண்டுபிடிக்கிறது சொல்லு ஆனால் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு ஏய் என்ன பேபி ஹேர் இல்லையா ஹேர் எல்லாம் இருந்துச்சே நான் கூட வச்சுருந்தேனே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ ஹேர் இருந்துச்சு டெட் பாடி எவனோ அவனோட ஹேர் தான் ஆனால் இவனை எவன் கொன்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியலை கண்டிப்பாக ஜிம்மினால் முடிஞ்சிருக்காது ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை ஓ உனக்கு எப்படி அது தெரியும் நீ தான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே நாக்கு அப்படியே கடிச்சிட்டு ஆ அதுவா பேபி அது வந்துட்டு ஜிமின்னு சொன்னால் இப்போ தான் காலையில் தான் ஃபோனில் பேசினான் ஓ அப்படியா எப்போ பேசினேன் ஆ நான் தூங்கி எழுந்திரிச்சோனேன் அவன் தான் எழுப்பி விட்டானே ஃபஸ்ட்டு கால் அவங்ககிட்ட தான் பேசினேன் ரொம்ப சோகமாக சொன்னான் இந்த மாதிரி அவனோட எவிடன்ஸே கிடைக்கலடா எவன்னு சொல்லி தெரியவே இல்லடா ரொம்ப மர்மமாக இருக்குடா இந்த மாதிரி கேஸை நான் ஹேண்டில் பண்ணதே இல்லைன்னு சொன்னான் பேபி நானும் இப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணதே இல்லை இப்படி ஒரு ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டீம் ஓ அப்படியா பேபி சே இந்த கொலகாரன் எவனும் அவன்லாம் சரியான சைக்கோவாக இருக்கும் போல பிசாசு பிசாசு இப்படி தான் பண்ணுவானா ஒரு எவிடன்ஸே இல்லாமல் ஒரு ப்ரூஃபே இல்லாமல் பண்ணிட்டான் எரும மாடு அவன்லாம் சரியான சைக்கோ அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோ ஏன் அவனை அப்படியே செயினில் கட்டி போட்டு அவனை அப்படியே பயங்கரமாக அடிப்பேன்
அடிக்கிறது மட்டுமா, அவனெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு பெரிய கம்பி அப்படியே பல்லுக்க காய வச்சு அப்படியே உடம்பு ஃபுல்லாக சூடு வைப்பேன் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே சிலுத்து போகிற மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி பண்ணேன். நம்மகிட்ட என்னாச்சு பேபி அப்படின்னோடனே, இல்லை சில்லுன்னு அந்த சைட்லேருந்து காற்று உள்ளே வருது, அதான் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணணும். ஆ, விண்டோவை க்ளோஸ் பண்ணணுமா? விண்டோ க்ளோஸில் தானே இருக்குது. இல்லை பேபி, இந்த அந்த விண்டோ. ஓ, அந்த விண்டோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து இங்கே காற்று வருதான். சரி பேபி, கொஷின் மேலே கொஷின் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டையும் சாரி நான் கேட்கல. ஆ, அதுக்கப்புறம் அந்த சைக்கோ இருக்கான் மத்தியா பேபி, அவன் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோயேன், அவனை பயங்கரமாக அடிப்போம். நான், ஜேகோப்பு, சுக்கா மூணு பேர் சேர்ந்து அடி பிரித்து மேய்ஞ்சிரும். அவன் மேலே செம்ம காண்டில் இருக்கும். அவன் மாட்டுக்களை கொலை பண்ணிட்டு போயிட்டான். எதுக்கு கொலை பண்ணான், யார், என்ன, எதுக்காக அவனை கொலை பண்ணான், ஏன் கொலை பண்ணான், எப்படி கொலை பண்ணான், எங்கே வச்சு கொலை பண்ணான், எந்த காரணத்தையுமே சொல்லலை. என்ன, அவன் என்ன கசாப் கடையில் வேலை பார்க்குறவனாக இருப்பானா, இப்படி கறி வெட்டி போட்ட மாதிரி வெட்டி போட்டு போயிருக்கான். அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு டாகுக்கு போட்டிருந்தா என்ன பண்ணுறது, டாகு சாப்பிட்ருந்துருக்கு, இப்போ இந்த எவிடன்ஸும் கிடைக்காம போயிருந்துருக்கோம். அப்படின்னவனே நம்ம ஜங்குக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். மட்டையும் வந்துட்டு என்ன பேபி என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே நம்ம ஜங்கு, இல்லை பேபி ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சு பார்த்தேன். இந்த டைம் ஏதோ வந்து உனக்கு இவ்வளோ நாளும் கிடச்சிருக்கு போல், அடுத்த டைம் அந்த சைக்கோ இது கூட கிடைக்க பண்ணுவானோ என்னவோ அதை நினச்சேன், சிரித்தேன். அப்படின்னே நம்மகிட்டே வந்துட்டு அடுத்த டைம் அந்த சைக்கோ ஏன் வந்து ஒருத்தனை வந்து கொல்ல போகிறான், அவன் இப்படி தான் கொலை பண்ணுவான் நீ நினைக்கிறியா கண்டினியூஸாக அப்படின்னு சொன்னோடனே ஜங்கு, தெரியலை, ஒரு வேளை தேவைப்பட்டால் பண்ணலாம், அவனுக்கே தேவைப்பட போகுது, அவன் கொலை பண்ண போகிறான், யாருக்கு என்ன தெரியும், ஒரு அந்த சைக்கோவோட மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், அவன் சைக்கோவா இல்லை நல்லவனோ, அவன் என்ன தான் வந்து எல்லாருக்கும் சைக்கோவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தங்களுக்காக அவனை கொண்டிருப்பான், அந்த ஒருத்தங்களுக்காக அவன் நல்லவனாக கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டையும் இருந்திருக்கலாம், ஆனால் நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு, சீச்சி அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், அவன் சைக்கோ தான் பேபி, என் கையில் கிடச்சோன்னே அவனை அடி அடி, நான் அடி சரியா பயங்கரமாக அடிக்கணும் அவனை, நீ அப்படியே பயங்கரமாக சூடெல்லாம் போடணும், அப்படியே பழுக்க காய வைக்கணும், கம்பியை பழுக்க காய வச்சு சூடு போடணும், அவனை அடித்து நீ கொல்லணும், நீ கொடுமைப்படுத்தணும், இதெல்லாம் நீ பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டே வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன், என் கையால் தான் அவனுக்கு சாவு, அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டா நான், அவனெல்லாம் நான் பாரு நான் வந்துட்டு எப்படி போட்டு தள்ளுறேன் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வந்து சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ஓ குற்றவாளியை உயிரோடு ஒப்படைக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா, என்னோடய கையிலே நான் கன் ஷூட் பண்ணிவிட்டு என்னோடய உயிரை காப்பாற்றதுக்காக அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, இந்தளவு யோசிக்கிறியா பேபி நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டையும் ஆமாம் அந்த சைக்கோ நாய் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம், அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கான். நம்மகிட்டே வந்துட்டு மறுபடியும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு போதும் பேபி சமைச்சது, நீ வாயன் கொஞ்சம் நேரம் உன் மடியில் உட்காரணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே சொல்ல, நம்ம ஜங்குக்கு பேபி நான் குக் பண்ணணும், எனக்கு வேலை இருக்குது, நீயும் இன்னைக்கு டியூட்டிக்கு போகணும், உனக்கு நான் ஃபுட்டெல்லாம் வந்து இது பண்ணணும், உனக்கு லன்ச் வேறு பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்ச நேரம் நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பகுப்போ போக ரெடியாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டையும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்கு ஓ பேபி சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டையும் அனுப்பி விட்டுடுறான். நம்மகிட்டையும் அப்படியே போக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு நாள் நான் உங்ககிட்ட மாட்ட தான் போகிறேன், ஜிமின் இருக்கிற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன், ஒரு நாள் நான் மாட்டிட்டேன்னா அப்போ நீ என்ன சொன்னதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கான். சே ஜங்குக், நீ ஏன் மாட்ட போகிற, இதுக்கப்புறம் நீ ஏன் அப்படி பண்ண போகிற, ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிட்டேன், இனி ஏன் பண்ண போகிற, பார்ப்போம், இவன் யார்கிட்டையும் ஏழ்ரை இழுக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சமைக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. இப்போ இந்த சைடு வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக வரா ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம ஜங்குக் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடியாக வந்துட்டு டேபிளில் வந்து வச்சுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை பார்த்த உடனே டேயை வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம டே வந்துட்டு திரும்ப அந்த சைக்கோ பற்றியே பேச ஆரம்பிக்கிறான். ஏன் பேபி அந்த சைக்கோ யாராக இருப்பான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஏன் உன் நினப்பெல்லாம் அந்த சைக்கோ மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டே வந்துட்டு இல்லை பேபி அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அந்த சைக்கோ கொலை பண்ணியிருக்கான்ல அவன் ரொம்ப நல்லவனா அப்படின்னே நம்மகிட்டே வந்துட்டு அவன் எப்படி நல்லவன், அவன் ரொம்ப கேவலமானவன், ஒரு குடும்பத்தையே கொடூரமாக கொலை பண்ணவன், சரி அவன் கெட்டவன் தானே, ஆமாம் அந்த கெட்டவன் உயிரோடு இருக்கிறதால ஏதாச்சும்
புண்ணியம் இருக்கா, ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கிட்டேயே பார்த்து கேட்க, நம்மகிட்டையும் இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, அந்த கெட்டவன் உயிரோடு இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நானே அவனை எப்படா போட்டு தள்ளான்னு தான் இருந்தேன், அவன் செத்ததே எனக்கு சந்தோஷம்தான், எப்படி பார்த்தாலும் அப்போ நான் அந்த சைக்கோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டே வந்து சிரிக்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணிவிட்டேன், இங்கே பாரு அந்த சைக்கோ நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது, ஆனால் அவன் கொன்னவன் வந்துட்டு கேவலமானவன் கெட்டவன், அதனால் இதை நீ ஃப்ரீயாக விட்டுரு, அடுத்து உன்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பி, சரி அடுத்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண ஆரம்பி, இதை போட்டு இந்த சைக்கோவை நினச்சிக்கிட்டே நீ வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத, இப்போ அந்த சைக்கோ வந்துட்டு கெட்டவனாகவே இருக்கட்டும், அவன் கொலை பண்ணவன் ஒரு நல்லவனாக இருந்தான்னா ஒரு நல்லவனுக்காக நீ ஃபீல் பண்ணுறதுலையோ போராடுறதுலையோ வந்து பிரயோஜனம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு இவன் நல்லவன், இவன் இப்படி இத்தனை பேரை வாழ வச்சுருக்கான், இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நீ வந்து சொன்ன இவன் ஒரு குடும்பத்தையே கொண்டிருக்கான், இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும், ஆனால் இவன் நல்லா ஜாலியாக ஜாமீனில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி செத்தா நமக்கு சந்தோஷம் தானே, இதில் என்ன இருக்குது, எப்படினாலும் அவன் ஜெயிலில் போய் மரண தண்டனையை அனுபவிச்சிருக்கணும், நம்ம நாடு பாலிடிக்ஸ் சரியில்லை, அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சைக்கோ ஏதோ வந்து அந்த குழந்தைக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கலாம், அந்த ஃபேமிலிக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கலாம், அதனால் கூட அவன் பண்ணியிருக்கலாம்ல, அந்த சைக்கோ ரீசன் இல்லாமல் கொண்டிருக்க மாட்டான்ல, அவன் ஒரு சைக்கோவாகவே இருக்கட்டும், ஒருவேளை அவன் அந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்திருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருந்திருக்கலாம், அதனால் வந்துட்டு இவனை கொன்னே நம்ம தீரணும், நம்ம இவனை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறியில் இவனை கொண்டிருக்கலாம், ஆமாம் தானே, அது மட்டும் இல்லை அவன் உயிரோடு இருந்தாலும் நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்ப, குற்றவாளியெல்லாம் வெளியே நல்லா சந்தோஷமாக உயிரோடு இருக்கானே, பாவம் ஒரு தப்பு செய்யாத அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே செத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தானே, என்ன சொல்கிற தனி மனிதனா அந்த சைக்கோ பண்ணது என்ன பொறுத்தளவு தப்புன்னு தோணலை, ஏன்னா அந்த அரசாங்கம் கொடுக்காத பனிஷ்மெண்ட்டை அவன் கொடுத்துருக்கான், அவன் தப்பு பண்ணலை என்ன பொறுத்தளவு அவன் நல்லவன் தான் அப்படின்னு எனக்கு தோணுது, உனக்கு எப்படி தோணுதுன்னு நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல நம்மகிட்டையும், ஆமாம் பேபி இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு, சரி நீ வாயா சொல்லு சாப்பிடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஃபீட் பண்ண நம்மகிட்டையும் அப்படியே க்யூட்டாக சாப்பிட்டுட்டுருக்கான், சேம் இதே சைடு நம்ம சுகா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குழம்பிகிட்ருக்க, நம்ம ஜிமின் வந்துட்டு ஜேஹூப்கிட்டையும் சுகாக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கிறான், நம்ம ஜேஹூப்பும் சுகாவும் ஆமாடா நம்ம இதை யோசிக்கவே இல்லைல்ல, கரெக்டு தான் அப்போ அந்த சைக்கோ பண்ணது ஒரு வேளை கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னோடனே நம்ம ஜேகோப் வந்து அது எப்படி ஒரு எவிடன்ஸ் கூட விடாமல் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமின் யாருக்கு தெரியும் அவன் அவ்வளோ பக்காவாக பிளான் போட்டிருக்கான், பக்காவாக பிளான் பண்ணி அவன் முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் வந்துட்டு இவ்வளோ பக்காவாக அவனால் வந்து இந்த கொலையை வந்து பண்ணவே முடிஞ்சிச்சு, ஒரு எவிடன்ஸ் கூட ஒரு நெயில் கூட அந்த இடத்துல இல்லை, ஒரு ஹேர் கூட இல்லை, ஒரு கயிறக கூட பதியலை, அப்போ அவன் எந்தளவு வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் பாரு, எந்தளவு அவன் கொலை பண்ணியிருக்கான் பாரு, பக்காவாக பண்ணியிருந்திருக்கிறான், எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பப்பு சொல்கிறான், ஆமாடா மோப்பனாயாவை கூட ஸ்மெல் பண்ணவே முடியலை, அந்தளவுக்கு அவன் யோசிச்சிருக்கானா அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆ ஒருவேளை நம்ம டாகுக்கு எதுக்கும் அந்த மோப்ப சக்தி எதுவும் போயிடுச்சானே அப்படின்னோடனே நம்ம சுகா, ஏ அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஜிமின் சிரிச்சிட்ருக்கான், ஓகே இந்த எபிசோட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன்.